ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட தஞ்சை மண்மனம் சேனலில் நாம் பார்க்க போகிறது தஞ்சாவூர் மட்டன் குழம்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மட்டனை வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வைக்கணும், அவ்வளோதான். வேறு உப்பு மஞ்சத்தூள் எதுவுமே தேவையில்லை, வெறுமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வேக வச்சிட்டேன். அது ஒன் சைட் வெந்துட்டுருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த குழம்பு வந்து தாளிச்சிடலாம். இப்போ நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஜீரகம், இது மட்டும் போதும். இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். தாளிச்சிட்டு அது நல்லா பொரியும் பொழுது நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு லைட்டாக ஸ்மெல் வரும். அப்போ நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல். நான் யூடியூப்க்கு ரொம்பவே புதுசு. இந்த வீடியோ எல்லாமே நானே ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் ப்ளீஸ் ஃபர்கியூ பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த தாளிப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா பொரிஞ்சு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு, பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ண உடனே நான் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு வந்து கல்லுப்பு தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாதாரண உப்பை விட. ஆனால் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தாளிப்பு எல்லாமே தாளித்த பிறகு இப்போ நம்ம வந்து கடாயில் ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியன் ஆட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நம்ம வந்து அடுத்தது வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து மெல்லிசான சைஸில் கட் பண்ணாமல் கொஞ்சம் நார்மலான மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப பேஸ்ட்டாக மையாயிடுச்சுன்னா அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு அந்த வெங்காயம் வந்து நல்லாவே வறுபட்டுரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, தக்காளி ஆட் பண்ண பிறகு அது கொஞ்சம் நேரம் வந்து வறுபட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வேக விட போகிறோம். பிகாஸ் அது வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகாமல் எண்ணெயில் வதக்கினாவே அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கிரும். ஸோ நமக்கு கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இப்போ வெங்காயம் வதக்கின பிறகு நம்ம இப்போ வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். நான் வந்து இன்றைக்கி என்னென்ன பொடி அதில் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் வந்து மட்டன் மசாலா. நான் இன்றைக்கி வந்து மட்டன் மசாலா, ரெடிமேட் மட்டன் மசாலா கடையில் வாங்கினது தான் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது வந்து ஒரு குயிக்காக நம்ம குழம்பு வைக்கணும் அப்படின்ற சமயத்தில் வந்து நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து அந்த பொடி அரைக்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம ரெடிமேட் மசாலா ஆட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பே இல்லை. நான் வந்து சக்தி மசாலா மட்டன் மசாலா தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே வரும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அது மூணையும் நல்லா சேர்த்துட்டு லெட்டு போட்டு நம்ம வந்து அது மூணையும் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு தாளிப்பு ஆட் பண்ணியாச்சு, வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு, தக்காளி ஆட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டுருக்கோம். லெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம வந்து எப்படி டீஸ்பூன் கணக்கு அப்படின்னா, வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் தான் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து எங்கள் வீட்டில் அரைச்சது கொஞ்சம் காரமாகவே இருக்கும், அதனால் நான் 1 டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து சும்மா கொஞ்சமாக அந்த கலருக்காக வேண்டி. சில பேர் வந்து கறி வேக வைக்கும் போது அதிலே மஞ்சத்தூள் போடுவாங்க, நான் வந்து அப்படி போடலை. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம், இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம வந்து இதில் இதுக்கப்புறம் வெந்த பிறகு தண்ணி ஊற்றி வேக வச்ச பிறகு நம்ம இப்போ அந்த பொடி எல்லாமே ஆட் பண்ணுறோம். நான் சொன்னாலே அந்த கணக்கு அதெல்லாம், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், மட்டன் மசாலா எல்லா பொடியும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் அதை வந்து கொஞ்சம் கலந்து விட்டுறோம். கலந்து விட்டுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாமலேயே அதே கன்சிஸ்டன்சியில் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட போகிறோம். அப்போ வந்து அந்த வெங்காயம், தக்காளி அதோட இந்த மசாலாஸ் எல்லாமே போய் நல்லா மிங்கிளாயிடும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அதை வேக விடலாம். நான் வந்து சொன்ன மாதிரி மட்டனோட வந்து நான் மஞ்சத்தூள் போடலை, நான் தனியாக குழம்புல தான் போட்டிருக்கேன்.
சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழம்பை வந்து நல்லா கொதித்த பிறகு, அதாவது மட்டனை வந்து இந்த மாதிரி வதக்கின பிறகு மட்டனை அதிலே சேர்த்துருவாங்க. அதிலே சேர்த்துட்டு அப்படியே குக்கரில் வைப்பாங்க. நான் அந்த மாதிரி பண்ணாமல் குக்கரில் ஃபஸ்ட்டு வந்து நான் கறி வேக வச்சிட்டேன். ஏன்னா அந்த தண்ணி எடுத்து நான் வந்து ரசம் வைப்பேன், அதனால் எனக்கு அந்த தண்ணி தேவைப்படுன்றதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு தனியாக அதை வந்து வேக வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வேக வச்ச கறியோட கொஞ்சம் தண்ணி வந்து ரசத்துக்கு எடுத்துகிட்டு மீதி அந்த தண்ணி அப்படியே நான் வந்து இதில் ஆட் பண்ணிடுவேன். அது கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த டைமில் வந்து நல்லா வெங்காயம் தக்காளியோட மசாலாஸ் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் ஆன பிறகு நம்ம இப்போ கறி ஆட் பண்ண போகிறோம். கறியை வந்து எடுத்து ஆட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த தண்ணியவே அதில் ஊற்றிடலாம். இந்த டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காயோட வந்து கொஞ்சம் ஒரிஞ்சு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா தேங்காவாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா தேங்காவை பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து நம்ம கறி எடுத்து போட்டு தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் ஒரு கொதி வந்த பிறகு இந்த தேங்காய் வந்து இதில் வந்து குழம்போட சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றுனா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், அதனால தான் நான் தேங்காய் ஊற்றிருக்கேன். சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்றவங்க வந்து நீங்கள் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு திக்னஸ் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கறியை ஆட் பண்ணிகிட்ருக்கோம். கறியை ஆட் பண்ண பிறகு மறுபடியும் அந்த கறியை என்ன கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நல்லா கறியெல்லாம் வெந்த பிறகு, ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வச்சும் போதே அது வெந்திருக்கும், திரும்ப இதில் போட்டு நல்லா வேக வச்ச பிறகு நம்ம வந்து தேங்காய் வந்து பேஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்டு கொதித்து முடித்தோன்னா மேலே மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து என்னோடய தஞ்சை மண்மணம் சேனல். நான் யூடியூப்க்கு ரொம்பவே ரொம்பவே புதுசு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோவில் ஷுவராக, அதாவது மிஸ்டேக் ஷுவராக இருக்கும், இருந்தால் நீங்கள் வந்து அதை ஃபர்கியூ பண்ணுங்கள், அதை பெரிய விஷயமா ஆக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய எல்லா ஃபால்ட்டையும் வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.